ಆತ್ಮ ನಮಸ್ಕಾರ. ಸಿದ್ಧ ಸಮಾಜ ಸ್ಥಾಪಕ ಜ್ಞಾನಪೀಠ ಶಿವಾನಂದ ಪ್ರಮಾಣಸ್ಥರ ಆತ್ಮ ನಮಸ್ಕಾರ. ಎಲ್ಲ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಸಹೋದರ ಮಕ್ಕಳಿಗೆ ಆತ್ಮ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಬಂದು ನಮಕತೆ ಬ್ರಹ್ಮಚಾರ್ಯಂ. பிரம்மச்சாரி என்னன்னா, எனக்கு நான் சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறையா அன்னைக்கு வரி பேசியிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து பிரம்மச்சாரின்னு சொல்லியிருக்காரு, அவரும் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அப்போது அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்கிறீங்கன்னா, பிரம்மச்சாரின்னா அவர் என்ன சொல்கிறார், பிரம்மத்தை உணர்றவும் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மத்தை யார் உணர்னா அவன் தான் பிரம்மச்சாரி. அது நம்ம மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறது பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம ஜெகசங்கராச்சாரியர் ஐயா வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஒரு அம்மாக்கடி வாதம் பண்ணிவிட்டு கேள்வி பதில், ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இல்லத்தில் இருந்து இது பண்ணுறதுக்கு, அப்போ இன்னொரு உடம்புல பூந்து போய் வந்து பதில் சொல்கிறாரு. அது மாதிரி காக்கா புஷ்ஷன்ற சொல்லியிருக்கிறார், இல்லத்தில் தான் மோட்சம் சொல்லியிருக்கிறாரு. சார் போகர் காலாங்கி இது சொன்னது சொல்லலாம். அதாவது இப்போ சொன்ன மாதிரி, நம்ம வந்து பிரம்மத்தை உணரும், பிரம்மத்தை உணர்னால் நம்ம நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அபியாசம் பண்ணணும். அபியாசம் பண்ணி நடக்கும்போது தான் நம்ம நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாம் தெரியறதுக்கு என்ன, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஐயா எங்களுக்கு வாசியகம் கற்றுக்கணும், சித்தி வித்தியா கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், எங்கள் கீழே நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு கேளுங்க. உங்களுக்கு சந்தேகத்தை கியூர் பண்ணி யார் வேணால் இந்த சித்த வித்தி வாசியோகம் யார் வேணால் வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். இதில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதன் பிறந்திருக்கிறான்னா அவனு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உடம்பு நாம் இல்லை, உடம்பு வேற உயிர் வேற இருக்கிறது. நாம் யார் தெரிஞ்சுக்கிறோன்னா தன்னை தான் பார்க்கணும். கடவுளை பார்க்கணுன்னா எத்தனை உள் கடந்து போனால் தான் கடவுளை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. உள் கடந்து போகிறது எப்படி அதை தெரிஞ்சுக்கணும். மனசில் சும்மா உட்காந்துட்டு நினச்சிட்டு இருந்தானா வராது, அது ப்ராக்டிக்கலாக வரணும். சில ஞானிங்க சொல்கிறாங்க சும்மா இருன்னு, ஆனால் அவங்களுக்கு ஏதாவது அது கோடியில் ஒருத்தர் தான் அதை மாதிரி ஆகிடுறான். பக்தியில் நிறைய பக்தி படுறார், கோடியில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வர முடியும். ஆனால் ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார், ஞானபிதா ஈஸியா எல்லாமே ஞானத்தை அடையணும்னு சொல்லியிருக்காரு. நாம் வந்து நாலு கண்டத்தில் விதை போட்டுட்டோம், வரது வரட்டும், கல்லில் பட்டிருக்கு, மண்ணில் பட்டிருக்கு, தண்ணியில் பட்டிருக்கு, வரது வரட்டும்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. அப்போது 6 கோடி பேருக்கு கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வந்து இதுவரை 2 கோடி தான் சொன்னாங்க. ஆனால் சென்னையில் நம்ம பாண்டிச்சேரி போகும்போது ஒரு சகோதரி பழைய நண்பருங்க சொல்லியிருக்காங்க, 6 கோடி பேருக்கு அப்பா வந்து வித்யா கொடுத்துருக்காங்க. அதனால் நாம் வந்து இந்த விதை வாங்கிட்டு பயிற்சி பண்ணிட்டு இந்த எல்லாம் பெருவி பலனை அடைய வேண்டும். அதுதான் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்பா கொடுத்துருக்காரு. புது மக்கள் அதாவது நம்மக்கு ஞானத்தை அடையணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா சிறியே கிரியே யோகம் ஞானம் நாளை இருக்கிற சிறியன்னா பக்தி மண்டமாக சுற்றிட்டு இருப்பாங்க, கோயிலுக்குள்ளாக சுற்றுவாங்க. கிரியேன்னா அவங்க வந்து வீட்டிலவே பண்ணாச்சு, வெளியில் இல்லை அல்லாட்டில் இருக்க சொல்லி அவங்க செய்வாங்க. பக்தியெல்லாம் 2வது ஸ்டேஜ், 3வது ஞானம், புரியுங்களா? அக்கிரி யோகம், சிறிய கிரிய யோகம் ஞானம். யோகம் யோக பயிற்சி எப்போ வேணும்னா அப்பா நீ எடுத்தவன யோக பயிற்சி உங்களுக்கு கொடுத்தாச்சு, கேள்வி பண்ணி வாங்கினா ஞானத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே ஞானம் அடையிறது தான் அப்பா கொடுத்துருக்காங்க. அதனால் வேறு நமக்கு அலைய தேவையில்லை. ஈஸியான மெத்தட் சர்வ, அதாவது சாதா எளிமையாக மெத்தட் தான் கொடுத்துருக்காரு. அந்த வந்து புது மக்கள் யாருமே தெரிஞ்சுக்கலாம். ஞானபிதா சிவானந்த பிரம்மஹம்சர் வந்து சித்தாசிரம் உருவாக்கியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி எல்லா ஊரில் இப்போ வித்யார்த்தி இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு அப்பா கொடுத்துட்டார். அதனால் பொதுவாக யாருக்கு வேணால் ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த பெரியவில் ஞானத்தை அடைக்கணும், மோட்சத்தை அடையணும்னா அதுக்கு கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான ஆத்ம வித்தியை, சித்தி வித்தியை, வாசி யோகம் பற்றி தெளிவாக உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி கொடுக்கப்படும். எந்த ஊரில், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, எந்த ஊரில் இருந்தால் கேட்கலாம்.
அவங்களுக்கு அங்கங்கே இருக்க வித்தியார்த்திக்கு நம்பர் கொடுத்தா நீங்கள் தெளிவு பண்ணி வாங்கலாம். இது காசு பணம் கட்டணம் எதுவுமே கிடையாது. ஞானபிதா சிவானந்த பரமன் சொல்லியிருக்கார், காசு அப்படி வாங்கினானா அவன் சண்டாளன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த வித்தியா எல்லாமே தெரிஞ்சுக்கணும், வாங்கணும், ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும். ஆத்ம நமஸ்காரம்.